தமிழ் எக்ஸர்சிஸ்ட் யூடியூப் சேனல். வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு நிஜ சம்பவம் தான் பார்க்க போறோம். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அமானுஷ சம்பவத்தை மேற்கொண்ட ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கும். அவர் வாயாலே அன்னைக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அந்த விஷயத்தில் நம்ம இப்போ விஷுவலைஸ் பண்ண போறோம். வணக்கம் சார். இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட நான் கேட்கறது தப்பு தான். கஷ்டத்தை எதை தந்தாலும் ஈடு கட்ட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கண்டென்ட்டாக மாத்துறது தப்பு தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வெளிக்கொண்டு வராமல் போயிட்டு அது மக்களுக்கு தெரியாமே போயிடும். கடைசி இருக்கும் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயம்லாம் ஒருத்தர் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு. ஓகே சார், அன்றைக்கி என்ன நடந்தது நீங்கள் இப்போ கிளியராக நம்மளுக்கும் ஆடியன்ஸுக்கும் புரியுற மாதிரி சொல்கிறீங்களா? அன்றைக்கி ஈவினிங் 6:00 இருக்கும். எங்கள் அண்ணன் பையன் கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன். தண்ணியாக தேங்கி இருந்தது.
ஃப்ரண்ட்டில் பாரமல் ஏறியவன் ஸ்கிட்டாகி நானே எங்கள் அண்ணன் பையனை விழுந்துட்டோம். பைக் ஸ்கிட்டாகி எனக்கு கீழே வந்ததில் ஃபியூ மினிட்ஸ் எனக்கு என்ன ஆனதுல தெரியல. எழுந்து பார்த்தா என்ன பையன் காணும். அந்த ஒரு செகண்ட் அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டு அப்படியே என்ன பண்ணுறேன்னு தின்னா இது பண்ணுறது. ஏன்னா எங்கள் என் கூட தான் அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வரைக்கும் அவங்க ஒன்றும் கிடைக்கல. என்னால் இப்போது எங்கள் அண்ணன் குடும்பத்தில் எல்லாம் இன்ஜினியர் இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க வீட்டில் எல்லாரும். இந்த விஷயம் எங்கள் காது வளர்ந்தவொடனே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நாங்கள் விசாரித்தோம். அப்போ அவங்க விசாரிக்கும் போது சொன்னது தான் எங்களால் நம்பவே முடியல. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? உங்கள் மனசை திடப்படுத்தி நான் சொல்கிறது கேளுங்க. கொலை நடந்த கொஞ்ச நாள்லயே அந்த குடும்பத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் மர்மமான முறையில இறந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குடும்பம் அந்த இன்னொரு குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சூன்யம் பண்ணி ஒரு சாத்தனை ஏவிருக்காங்க. அந்த பையனை எரிச்ச இடத்துல இருந்து அந்த வழியா போற வரவங்க எல்லாரும் மர்மமான முறையில தாக்குது. அந்த வழியா போற வரவங்க எல்லாம் கொன்று தின்றதுன்னு ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ராத்திரி ஆனாவே அங்க காணாம போனவங்க சத்தம்லாம் அங்க அலற சத்தமா கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல சொல்றாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தோம் எல்லாம் இன்னொரு மாதிரி தான் தோணுது. அந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்குது. யாரையும் என் தலையை பிடிச்சி சமுக்கிற மாதிரியும் என் கைத்தை பிடிக்கிற மாதிரியும் அப்படியே நான் கட்டளை படுத்தவங்க யாரும் எனக்கு தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுறாங்க. அதை தள்ளி விட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது, தொட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் எழுந்து பார்த்தவங்க யாரும் எந்த கட்ட கனவாக இருக்குது. ஒரு ராத்திரி கூட நான் நிம்மதியாக தூங்குது. கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.